அனுகிரகமே லட்சியம், ஆராய்ச்சி அல்ல. ஆச்சாரிய பீடத்திலேயே வந்தவர்கள் இயற்றி கொடுத்து எத்தனையோ காலமாக ஆச்சாரியால் செய்ததாகவே நினைத்து பாராயணம் பண்ணப்பட்டு பலனும் தந்து வந்திருக்கிற உத்தமமான ஸ்தோத்திரங்களையும் அதே போல பிரகரணங்களையும் அவருடையவை என்றே வைத்து கொள்வதும் நியாயம்தான். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் அவரே உள்ளே புகுந்து பண்ணியவைதான் இவை. அதனால் பொதுவாக இப்படி உள்ள நம்பிக்கைகளை குலைக்க வேண்டியதில்லை. ரொம்பவும் ஆராய்ச்சி என்று இறங்கினால் பக்தி போய்விடுவதில்தான் முடியும். ஆனாலும் சிலர் சில தினசாக ஆராய்ச்சி பண்ணி அதுதான் சத்தியம் என்று ஸ்தாபிக்க பார்க்கும்போது வேறே அபிப்பிராயங்களும் உண்டு. அவற்றுக்கும் ஆதாரம் உண்டு என்று காட்டாமல் இருக்கக்கூடாது என்றும் தோன்றுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு என்னவோ கால நிர்ணயம் என்று பார்க்க ஆரம்பித்து சொல்லும்போது ஆச்சாரியால் போல் இருக்கிற நூல்களை பற்றி சொல்ல நேர்ந்தது. ஆராய்ச்சி பூர்வமாக ஆதி ஆச்சாரியால் செய்தது வேறே, பிற்கால ஆச்சாரியால் செய்தது வேறே என்று வேறுபடுத்தி வைத்து கொண்டாலும் அனுபவ பூர்வமாக அவையெல்லாம் ஒரே குரு பிரசாதத்தில் உண்டானவைதான். அதனால் அவர் இவர் என்று ஒன்றும் பேதப்படுத்தாமல் பாராயணம் பண்ணி பலனடைவோம் என்ற பாவம் இருப்பதுதான் நல்லது. காலம் எதுவானால் என்ன, நமக்கு முக்கியம் அனுகிரகம். ரொம்ப பூர்வ காலத்தில் வந்திருந்தால்தான் அனுகிரக மூர்த்தியாய் இருக்க முடியும் என்றில்லை. எத்தனை பூர்வ காலமானாலும் அப்போதும் ஆச்சாரியாளுக்கு சமகாலத்தவர்களாகவே இருந்தவர்கள்தானே. இப்போது நமக்கெல்லாம் கிடைப்பதை விட ஜாஸ்தி அவருடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். சமீப காலத்தையும் தற்காலத்தையுமே சேர்ந்த மகான்களிடமிருந்தும் நம்மால் அனுகிரகம் பெற முடியவில்லையா? அதனால் கிபி 9வது நூற்றாண்டு என்ன, இன்னும் அப்புறம் ஆச்சாரியால் வந்திருந்தாலும் கூட அதனால் நாம் பெறுகிற அனுகிரகத்திற்கு எந்த ஹானியும் இல்லை. நாம் கதை கேட்பது அந்த அனுகிரகத்திற்கு பாத்திரராவதற்குத்தான். அந்த முக்கிய லட்சியம் மறந்து போகப்படாது. அதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லி நிலைநாட்டி விடக்கூடாதுதான். இதற்காக நாம் செய்ய வேண்டியதையும் கொஞ்சம் கவனித்துத்தான் ஆக வேண்டும். இப்படி பண்ணும்போது 2-3 சமாச்சாரங்கள் முக்கியம். ஒன்று, அவர்கள் பிடிவாதமாக சொல்கிறார்களே என்று நாமும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நம் அபிப்பிராயத்துக்கு மாறான ஒன்றுக்கு பிரமாணம் இருக்கிறது என்றால் அதை திறந்த மனசோடு அங்கீகரிக்க வேண்டும். 2வது, மாற்று அபிப்பிராயக்காரர்களிடம் கோபமே கூடாது. ஆச்சாரியாலை குறித்த எந்த விஷயமும் பேதங்களை போக்குவதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கோபத்திலும் வெறுப்பிலும் கொண்டு விடுவதாக இருக்கக்கூடாது. 3வது, அனுகிரகம்தான் நமக்கு முக்கியம் என்ற நினைப்பு மறந்து போகாமல் இருப்பது.